දැන් පසුගිය දින 52 කාලය තුළ මේ රටේ ප්‍රජාතන්ත්‍රවාදය උල්ලංඝනය කරපු ආණ්ඩුවක් තිබුණ කාලේ இந்த நாட்டில் ஜனநாயகத்தை மதிக்காத ஒரு அரசாங்கம் இருந்த காலத்தில் நிகழ்ந்த சம்பவங்கள் தொடர்பில் நாம் சிந்திக்க வேண்டும். கடந்த 52 நாட்களில் அங்கனகொலபெலச சிறைச்சாலையில் கைதிகள் தாக்கப்பட்டமே எல்என்ஜி ஒப்பந்தம் என பல்வேறு சம்பவங்கள் நடந்தன. தாஜுதீன் கொலை சம்பவத்தில் விசாரணை, அவன்கார்ட் விசாரணை எப்போது எந்த நிலையில் இருக்கின்றது என்ற கேள்வி எழுகின்றது. இவற்றுக்கான விசாரணைகள் இடம்பெறும் போது அரச குடும்பத்தில் இருந்து இந்த விசாரணைகளை மேற்கொள்ள வேண்டாம் என கூறப்பட்டுள்ளது. சுயாதீன ஆணைக்குழுக்களுக்கு மேல் இந்த அரச குடும்பம்தான் அதிகாரிகளை கட்டுப்படுத்தியுள்ளது. மேலும் பாதுகாப்பு செயலாளர் கோட்டாபய ராஜபக்ச லசந்த விக்ரமதுங்கவின் கொலையாளி யார் என தெரிய வேண்டுமானால் தன்னிடம் கேட்க முடியும் என லசந்தவின் மகளிடம் கூறியுள்ளார். அவருக்கு கொலையாளி தெரியும் என்றால் அவர் சிஐடியில் வாக்குமூலம் வழங்கியிருக்கலாம் தானே. தற்போது மீண்டும் பழைய நிலைமை நாட்டில் தலைதூக்க ஆரம்பித்துள்ளது. இது தொடர்பிலான அடுத்த கட்ட விசாரணைகளை தானும் ஜனாதிபதியும் சிஐடியும் இணைந்தே மேற்கொள்ள வேண்டும் என்று முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் ஜனாதிபதியுடன் உடன்படிக்கையில் கைச்சாத்திட்டுள்ளார். இந்த கருத்தை நான் மிகவும் உறுதியாகத்தான் கூறுகின்றேன். இது நீதிமன்ற சுயாதீனத்தை கேள்விக்குட்படுத்துகின்றது. இன்று அரச குடும்பமே இந்த விசாரணைகளுக்கான ஆணையை வழங்குகிறது. ஆகவே சிஐடிக்கு உத்தரவிடுவது யார் என்ற கேள்வி எழுகின்றது. கோட்டாவின் உத்தரவிற்கு அமையவே செயற்படுகின்றதா எனும் கேள்வியும் எழுகின்றது. இதனால்தான் லசந்தவின் கொலை தொடர்பில் தன்னிடம் கேட்குமாறு கோட்டா தைரியமாக கூறுகின்றார். உண்மையில் இது பாரதூரமான ஒரு கருத்தாகும். எனவே கோட்டாவை சிஐடிக்கு அழைத்து விசாரணை செய்ய வேண்டும் என நாம் கேட்டுக்கொள்கின்றோம். மேலும் இவ்வாறான கருத்துக்களால் கடந்த காலங்களில் இடம்பெற்ற கொலைகளின் பின்னணியில் யார் இருக்கின்றார்கள் என்ற சந்தேகமும் எழுகின்றது. கோட்டாபே மகத்தியாய கியன கதாவ கென வஹாம எதுமாவ கினால பரீட்சண பார்த்தன்னோனா.